வந்தது தப்புன்னு பிடிச்சாங்க புடி தப்புன்னு தானே பிடிச்சு ஆமா தாமரக்கம் வச்சு அமர்த்தரா போதும் அந்த மாயவருக்குத்தானே ஆமா முளியோட முடி விதுங்கு மூச்சு விடுவா கண்ணா முடித ரெண்டு கண்ணு உயிருவா அப்பத்தான் மாயவர் சொன்னார்கள் நான் தேன் அம்மா எம்பெருமாள் மாயவனுடைய கைய காட்டுற போது கிணத்தினுடைய தண்ணி உருவானது இந்த பக்கம் கைய காட்டுற போது கோயில் அன்னைக்கு பூசை நடக்கிறது சாப்பாடு கொடுத்தா மீண்டும் போறாம சொல்லுவார்கள் அதனாலே பூசையை முடிச்சு இந்த காட்டு பிள்ளையார் சாமி பெருமாள் சாமி ஆலயத்திலே கணவனை கல்லாக்கி கன்னி வெண்ணாள் போக வேண்டும் மன்னவனை கல் சமைச்சு நீ மக்கள் வரம் வாங்க போக வேண்டும் இடம்பெறி ஏழு சொத்து வடம்பெறி ஏழு சொத்து வந்து கணவனை மேற்கு முகமா நிறுத்தின்றார் அதே பிரகாரம் தானே தரமனை மேற்கு முகமாக நிறுத்தி இடம்பெறி ஏழு சொத்து வளம்பெறி ஏழு சொத்து வந்து அந்த குருடையா தருமனை தானே எம்பெருமாள் மாயின் வெள்ளி பிரமாணம் தட்டு தட்டி வெண்ணீரை மேல் வீசும்போது தங்க சிமிழினை குருடையாக்கன்று உயிரைக்க வந்தார் கணவனாயிருந்தவரே மாயவர்கள் சீரையா கல்ச்சரையாக்கி விட்டு பிள்ளை சாமி இந்த கல்ச்சரை ஓரமா நிறுத்தி வச்சுட்டு வா சாமி இங்க நல்லா இருந்துன்னு வச்சுக்க இந்த கோயிலுக்கு வர யாரா தேங்காய் கொண்டு உடைச்சாங்கன்னு வைக்கி 21 காலம் கழித்தும் கணவனை இடப்படுவதற்காக கணவனை தர சொட்டையாயிரு சாமி ஓரமா எடுத்து வச்சுட்டு வரலாம் இப்படியே இருந்தாலும் தேங்காய் உடச்சு சொட்டையாகுது இல்லையே வர்ற கந்த மனத்தில் இருக்கக்கூடிய கொக்குகளும் குருவிகள் எல்லாம் எச்ச பண்ணி வச்சிருமே சாமி நான் புத்து கண்ணை வளர்த்து வைக்கிறேன் கணவன் சாப்பாடு சாப்பாடு எந்த நேரம் தானே கேட்கக்கூடிய மன்னன் அதனால கட்டுச்சோத்த பக்கத்துல வச்சுட்டு வா சரி 21 காலம் கழித்து காராளங்கதையிலே கட்டு சோறும் ஒரு காரணமா விளங்க வேண்டும் வச்சுட்டு வா அம்மா நான் கிருட பகவான் மேல் பள்ளி கொண்டு நான் ஆகாய மார்க்கமா பறந்து வருகிறேன் நீதானே கல்லாறு முள்ளாறு நீரார் நெருப்பார் அக்னியார் வாம்பார் ஏழார் என்னுடைய ஏழாறுகளையும் தாண்டி பாலாத்தில் வந்த நில்லம்மா நான் அங்கு உனக்காக காத்திருக்கிறேன் ஏழாறையும் தாண்டி வா சொல்லும் மங்கை ஒரு கல்லு விழுந்து மேல விழுந்தாலும் கொண்டு போடும் பெரிய பெரிய பாண்டு கல்லுகள் தானே கல்லே ஆறாக ஓடுகிறது கல்லார் இத்தனை ஒரு 2-3 கல்லு போட்டு அமுத்தனை நம்ம ஆண்டு விடுவோமே
கல்லாத்தில் வாரம் வச்சு இந்த கட்டாகிய மாயவா இந்த நாட்டில் உள்ள சின்னம் வாரோ மாயவா தன் நாயாகி கீயங்கி எங்கோ நாயாகி கீயங்கி எங்கோ நல்லாட்டில் உள்ள சின்ன வாரோ மாயவா இந்த நாயை கீயங்கி எங்கோ மக்களை பெற்ற மரங்கள் வந்து இருக்கிறார்களே. நான்கு அல்லாத்திலும் ஆரம்பிச்சு போக முடியாம கல்லுகள் உருண்டு விரண்டு கொண்டு வருகிறது. நான் என்ன செய்வேன் தேம்பி பத்தினி தாம தெல்லும் மணி அந்து வீழோ தெல்லும் மணி அந்து வீழோ தெல்லும் மணி அந்த மாயவர் இப்படி கைய காட்டுற போது கல்லாத்தில நடக்கும் சிறுபாதை தடமாகச்சு. கல்லாத்தை தான் கடந்து வந்து பார்த்தா தாமரை கல்லாறு தானே முள்ளார் முள்ளுன்னால் விச முள்ளுகள் எத்தனையோ முள்ள முள்ளே ஆறாக ஓடுகிறது. ஒரு முள்ளே என்ன வாடுபடுற நாம் இத்தனை முள்ளுகளும் தானே ஏறுனா நாம் மாண்ட முடியுமே வைகுந்தம் போய்விடுவோமே என்று அந்த முள்ளாத்தில் தான் அழுது புலம்புறாள். மாயவர்தானை மீண்டும் கொஞ்ச நேரம் விட்டு காட்சி அளிக்கிற போது முள்ளாத்திலே நடக்கும் சிறுக்கால் தடமாச்சு. முள்ளாரை தான் கிடந்து பார்த்தா நீரார் தண்ணிதானே காவிரி தண்ணி கடவெருகி போகுது. நீத்தம் தெரியாம கூட நீந்தலா நீத்தமும் தெரியாது மாண்டு விடுவோமே என்று சொல்லித்தானே மாயவனை என்னை மனதில் எண்ணி அழகிற போது நீராத்திரி தானே நடக்கும் தண்ணி கம்மியா முழங்கால் தண்ணி போலானது. நீராரை தான் கிடந்தால் வந்து பார்க்க நெருப்பார் உள்ள போனா வெந்து சுக்குநூறா சாம்பல் ஆகிவிடுவோமே அப்படி என்று மாயவன் நினைக்கும் போது நெருப்பாரை நடமாச்சு. அக்னியார்களை கடந்து வந்து அடுத்தாறு பார்க்கும் போது பாம்பு விசப்பீடைகள் பாம்பே ஆறாக ஓடுகிறது ஒரு ஆறு. இந்த பாம்பார ஒரு பாம்பு கிடைச்சா நாம மண்டு மடியுமே. இத்தனை பாம்பு வசத்தை கடந்தலவா நாம தில்லை கைலாசம் போக வேண்டும். மாயவரைவன பாம்பாறு தான் கிடந்தாள். அடுத்தது தேளார் ஏழு ஆறுகளை கல்லாறு முள்ளாறு நீரார் நெருப்பார் அக்னியார் வாம்பார் தேளார் என்று ஏழு ஆறுகளை தாண்டி பாலார் ஓடிக்கொண்டு பாலா பாலே ஆறாக அந்த பாலாத்தில் வந்து பாவந்தோராயிட்டு பத்திரியா பணம் பெற்று தர முடியே பணம் பெற்று தர முடிய செய்து கருவந்தோராயிட்டு பாராட்டில் காசு வச்சு தர முடியே தாய்மொழி வாழ்க தமிழ் மொழி வாழ்கவே.